ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ, உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. என்ன அது எனக்கு வேணும்? ஏய், என்ன கேள்றான் நில்லு. ஏய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்ன கேள்றாடே. அடே, ஏய் நில்லு. அரே அரே பையா நில்லு. ஏ சைத்தான் நில்லு நில்லு. அரே சைத்தான் ஓடாதே நில்லு. ஏ நில்லு ஓடாதே நில்லு 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 நில்லு. பணம் வாங்கும் போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும் போது ஓடுறேன். அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம். யா ஆமா, இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான், உன்னே பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ, உங்ககிட்ட பணம் வாங்காமன்னு சும்மா விட மாட்டேன். யோ, உங்ககிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓஞ்சாவும் வருவேன். அப்ப சுண்டல் தின்னும் சுண்டல் பண்றியா? யோ, வீட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா, இந்த வீட்டுக்காரங்க கடை வாங்கிட்டியா? வேற ஒரு வீட்டுக்காரன் தான் சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடை வாங்குறியா? அது உனக்கு வைக்கமா இல்ல? இதுல இல்லையா வைக்க? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏயா, இப்படி எல்லாம் வாழ்ற எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் நான் வாழ முடியாதுயா. நான் கடை வாங்கினா இந்த ஆளுதான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதுல அது வேற விஷயம். வெளியே சொல்லிடுறாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. ஏ, பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீ கொடுத்துரு. தலை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில் தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷ யாரு, பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தையா? வரலே, உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா, இந்த நாத்த அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மட்டும் நீங்க இருந்தா உங்க சட்டையே பிடிக்கிறான். அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா, கை நிறைய வளையலு, கோட்ரேஜ் பீரோ, மிக்சி, பிரிட்ஜே வாங்கிட்டா. பிரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போற? சும்மா இருங்க, நான் சொன்னது பிரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை இப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இதை பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது, போய் தொலைய வேண்டியதுதானே. இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருவன் சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கர் செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேரு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாதான் வரும். சுமாரியா, அப்பவே தல தலையை அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள்ள வேண்டாம் வேண்டான்னு கேக்கல. அடியே, என் மகனையை பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளே, நான் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏ, அவ முடியாதுன்னுட்டா? ஆமா, இவர் பெரிய மன்மத சிப்பாயா. அதிகமா பேசாதடி. என்னையா செய்வ? ஊசியால வாய தச்சுலாம் தச்சு. யோ, நான் கூட பேசினதானே என் ஊசியால வாய தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி. பாயா போடி, இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ ஏண்டாடே, உள்ள தள்ளி ரெண்டாவது ஆகுது, அதுக்குள்ள எப்ப தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லடா, முட்டையை பேசுறேன் சொல்லடா. சொல்லவா? சொல்லடா. சொல்றேன், இதுதான் ஜெயி செவரு. அது இன்னும் உயரமா இருக்குமே, வச்சுக்கங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வாடன், இவர் ஒரு வாடன். முதல் கம்பில ஏறினேன், ரெண்டாவது கம்பில ஏறினேன், உட்கார்ந்தேன். ஓட போறேன், திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையில கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவன் சொந்தக்காரன் போல இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமா, வேலூர்ல இருந்தே வரேன்.
வந்ததான் வந்தீங்க, ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க. ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு, இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு முழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க, இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு, ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய தொடர? வாங்க, அந்த கருப்பு கருணை கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. உள்ள போங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க, பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு, நானே வந்துடுறேன். நீ என்ன சொல்றியா? மூணு வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன், ஒரு ஈ காக்காவை கூட சுட்டதில்ல. குருவியே துப்பாக்கியில உட்காந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடுனேன்? போ சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு, அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு. போப்ப யோ, அங்க யாரையா மாங்காய் தேடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும், ஊருக்கா போட்டு சாப்பிடணும். அப்பா, நல்ல சாப்பாடு, இன்னைக்கு வந்து சிறுசா போச்சே, திருப்தியா சாப்பிட்டேன். என்ன, ஏன் சட்டைய போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தின. சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை, ஆனா இன்னும் மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன நல்ல தலை! கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம், நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆனா இன்னும் மூணு நாள் பேசிடுவோம். இத பெருசுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறேன், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? நெல்லுங்க நெல்லுங்க, ஒரு பத்து ரூபாய் இருக்குமா? பத்து ரூபாயா? இல்லையா இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சு சினிமாவுக்கு வேற போகணும். பத்து ரூபா? ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசி முக்கியம், சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, என்னை சினிமா போக சொன்னாரு, போகவா வேணாமா? போக வேண்டாம்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது, நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போக சொன்னாரு, வர முடியுமா? முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனு சினிமாக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். பணம் அரைஞ்சு வாங்க, போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே, அப்ப யாரு விசில ஊதுனா? ஏண்டா ஏன் விசில எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு ஊதுனேன். ஏன் ஏன் பட்டுல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்து இருக்கா? சும்மா இருக்காங்களா? அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில, அந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான்.
இத கேக்குறதுக்கு ஒரு நாவி இல்லையா? இன்னாங்க காபி. அவங்கவங்க சொந்தக்காரங்களே அவங்கவங்க தான் கேக்கணும். அவங்கவங்க சொந்தக்காரங்களே அவங்கவங்க தான் கேக்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே. என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இல்ல இங்க வந்து தங்கிருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா, என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதான் அவளே வரா. இன்னைக்கு என்ன நினைச்சு குளிக்கணும்னு சொல்லலே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்னது சொல்ல போறீங்களா? ஓ, ஈரல் எடுக்கிறதுக்கு? ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விளாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டிலேயே வந்து எங்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி? நான் சுத்தவே இல்ல, நீ ஏண்டா சுத்துற? என்னட என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்டிலேயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்னை துறக்காத, உள்ளாக்கே தெரியுது. முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டான்? எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கழித்தான பல நாள நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாள் திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி உன்னை என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்க முழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா, என்னடி வாந்தி எடுக்கிற? பொண்ணு இல்லையா, இத்தனை நாளும் திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்தத நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மாதானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன் வாடி.